ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் விவின். நிக்கி ஏசியா ப்ரைசஸ் 2020க்காக சென்னை ஐஐடியில் வேலை பார்க்குற ப்ரொஃபஸர் டி பிரதீப் அப்படின்னு கேரளாவை சேர்ந்த ஒருத்தவரை சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அவார்டை எதுக்கு இவருக்கு கொடுக்குறாங்க, அப்புறம் நிக்கி ஏசியா அவார்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, உங்களுக்காக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இந்த வீடியோவில் காத்துக்கிட்டு இருக்கு. நிக்கி அவார்ட் பிரைஸ் அப்படிங்கறத யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜப்பான்ல இருக்க நிக்கி அப்படிங்கிற ஒரு மீடியா கார்பரேஷன் தான் அதை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த எந்த காரணத்துக்காக இதை அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசியாவில் இருக்க மக்களோட வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுற ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கோ இல்லை ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கோ இந்த அவார்டை வந்து அவங்க கொடுக்குறாங்க. 1996 கொடுக்க ஆரம்பிச்சப்பட்ட இந்த அவார்டு வந்து மொத்தம் 3 கேட்டகரியை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. முதல் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் அண்ட் பிஸ்னஸ் இன்னோவேஷன், செகண்ட் கேட்டகரி சயின்டிஃபிக் அண்டு டெக்னாலஜிஸ், தேர்டு கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்ச்சர் அண்ட் கம்யூனிட்டி. இவர் இந்த அவார்டுக்காக எதுக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானோ டெக்னாலஜியில் இவர் பண்ண ஆசமான ஒர்க்ஸ்க்காக தான் இவரை நம்ம சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. இந்தியாவில் இருக்க பல பகுதிகளை சார்ந்த மக்களுக்கு கிளீன் வாட்டரை வெறும் 2 பைசாவுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணதுனால இவருக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்து ஹானர் பண்ணியிருக்காங்க, அதுவும் இந்த 2020 ஜான்வரியில. இதுவரைக்கும் நானோ டெக்னாலஜியில பல ரிசர்ச் பண்ணி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வெளியே வந்திருக்காரு, பல இன்வென்ஷன்ஸையும் இவர் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தான் ரொம்பவே ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். அது இல்லாம அவர்கிட்ட 110 பேட்டர்ன்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. பேட்டர்ன்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு புதுசாக ஒரு விஷயத்த ஒரு நபர் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா அதை வேற யாராலையும் யூஸ் பண்ணிக்க முடியாது, அவங்க சொந்த யூஸ்க்காக. இவர்கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கினா மட்டும்தான் அவங்களால அதை யூஸ் பண்ண முடியும். இது மாதிரி ஒரு 110 ப்ராடக்ட்ஸ்க்கு அவர் வந்து பேட்டன் வாங்கி வச்சிருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 470 ஜேர்னல் பேப்பர்ஸ்ல வந்து அவர் ஒரு சயின்ஸ்க்காக ஒரு பகுதி ஒதுக்கியிருப்பாங்கல்ல நியூஸ் பேப்பர்ஸ்லாம், அது மாதிரி மொத்தம் 470 பகுதிகள் அவர் எழுதினதான் இருக்கான். ஆர்சனிக் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் தண்ணியில இருந்து பிரிச்செடுக்கிறதுக்கான மிஷினை கண்டுபிடிச்சிருக்காரு இவரு. இந்த மிஷின்னால மொத்தம் 9 மில்லியன் பீப்புள் இவரால் பயனடைஞ்சிருக்காங்க. ரொம்ப நேரமா டெக்னாலஜின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, இவரோட டெக்னாலஜி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்ணியில இப்போ ஒரு ஹார்ம்ஃபுல்லான பார்ட்டிகல் இருக்கு அப்படின்னா அந்த நானோ மெட்டீரியல்ஸ்க்கு இருக்க கெப்பாசிட்டியை இவர் யூஸ் பண்ணி அந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான பார்ட்டிகளை சின்ன சின்னதா உடைச்சு அதுகிட்ட இருக்க ஹார்ம்ஃபுல்லான கெப்பாசிட்டியை வெளியே தனியா எடுத்துருவாரு. அதுதான் இவரோட டெக்னாலஜி. இது மாதிரியான கெப்பாசிட்டி எல்லா நானோ மெட்டீரியல்ஸ்க்குமே இல்லை, ஒரு சில நானோ மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லி, அது மாதிரியான மெட்டீரியல்ஸை தான் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ல அவர் யூஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா வெளியே வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டுறாரு. இவர் இது மாதிரியான ரிசர்ச்சை 18 வருஷமா பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த 18 வருஷத்துல இந்த ஒரு ரிசர்ச் மட்டும் பண்றது இல்லாம பல ரிசர்ச்சை பண்ணி அதுல இருந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வெளியே வந்திருக்காரு. நம்ம இது வரைக்கும் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் பத்தியும் அதிகமா தெரிஞ்சிருக்கும், ஆனா இவர் மூலமா நானோ ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு புது மெத்தடை இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. உலகத்துல 3 பங்கு தண்ணி இருக்கு, ஆனா இந்த 3 பங்கு தண்ணியை வந்துட்டு நம்ம எல்லாரையுமே கன்சியூம் பண்ண முடியாது, அதாவது இதெல்லாம் குடிக்கிறதுக்கு சூட்டபிளா இல்லை அப்படிங்கிறத சொல்றேன். ரொம்ப கொஞ்சமான அமௌண்ட் ஆஃப் தண்ணி தான் வந்துட்டு நம்மளால குடிக்க முடியும். இது மாதிரி இருக்க சூழ்நிலையில இவரோட புது புது இன்வென்ஷனோட மேல நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப காத்துல இருந்து அவர் தண்ணி எடுக்கிறதுக்காக நிறைய ரிசர்ச் அவர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. நம்ம கிட்ட இருக்க தண்ணியை நம்ம குடிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற விஷயத்த நம்ம மொபைலோட கேமராவை யூஸ் பண்ணி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரியான டெக்னாலஜியெல்லாம் இவர் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்றாரு. இதை பத்தின ஒரு இன்டர்வியூ NDTV அப்படிங்கிற ஒரு டி சேனல் கிட்ட அவர் கொடுத்திருக்காரு. அந்த இன்டர்வியூவோட லிங்கை நான் முடிஞ்சா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோ மூலமா புதுசா விஷயங்கள் நீங்க ஏதாச்சும் தெரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கிற நம்புறேன். வேற ஏதாச்சும் டாபிக் பத்தி நான் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க, ஏன்னா நீங்க போடுற கமெண்ட் வந்து எனக்கு ஒரு பூஸ்ட் அப்பா இருக்கும். அடுத்த வீடியோக்கு நான் போடுறதுக்கு வந்து ரொம்பவே ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அப்படிங்கிற நம்புறேன். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட அடுத்த வீடியோ உங்க பாக்குறேன். அது வரைக்கும் பை.